Hey, hello guys, welcome back to the second video of Cucumber. In this video, we have Cucumber plugin, Cucumber plugin Eclipse. So that's how we install it. That's why some Gherkin syntax. So in the syntax la romba use pannuvom. So first வந்து அது என்ன அது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு டீடைலா பாத்துடலாம். So first எப்பவுமே ஒரு feature file எழுதுறோம். Feature file அப்படினா இப்போ நம்ம ஒரு ஜாவா கோட் எழுதுறோம் அப்படினா .java என்ற கிளாஸ் ஃபைல்ல வந்து எழுதுவோம். ஓகேயா? So file name .java அப்படினு சொல்லுவோம். So .javaன்றது ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். இப்போ JavaScript எழுதுறோம்னா .js எழுதுவோம். ஒரு song இருக்கு அப்படினா .mp3 அப்படினு வரும். கரெக்ட்டா? So அதே மாதிரி Cucumberல ஒரு feature file define பண்ணனும் அப்படினா file name .feature என்ற extension வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த extension வந்து Eclipse க்கு புரியணும், அந்த கலர் ஃபார்மட் எல்லாமே வரணும் அப்படினா Cucumber plugin ஒன்னு இருக்கு, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணனும். சரி, இப்போ ஒரு feature file எப்படி எழுதுவோம் அப்படி கேட்டிங்கனா first keyword வந்து feature அப்படினு வரும். So feature அப்படினா ஒரு யூசரோட ஸ்டோரி ஆர் நம்ம ஒரு particular scenario வந்து டிஃபைன் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து டிஃபைன் பண்ற மாதிரி அதுதான் வந்து feature அப்படினு சொல்லுவோம். And feature குள்ள பாத்தீங்க அப்படினா one or more scenarios வந்து வரலாம். So scenarios அப்படினா என்ன கேட்டினா ஒரு particular test-ஐ வந்து நம்ம டிஃபைன் பண்ற மாதிரி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படினா இப்போ டெஸ்டிங் பண்றோம்னு வெச்சுக்கோங்களேன். மாடியூல் பேஸா பண்ணுவோம், கரெக்ட்டா? So sign up login எல்லாமே வந்து ஒரு யூசரோட மாடியூல்னு வெச்சுப்போம். அதே வந்து CRUD ஆபரேஷன் பண்றோம் அப்படினா அது வந்து ஒரு like add to search product, add to cart, checkoutலாம் பண்றோம்ல. So அதெல்லாம் வந்து product related ஆன modules அப்படினு சொல்லுவாங்கல. So modules ன்றது உங்களோட feature name. இப்போ login ன்றது ஒரு scenario, register ன்றது ஒரு scenario, கரெக்ட்டா? So அது எல்லாமே வந்து scenarios அப்படினு சொல்லுவோம். So feature scenario அது தவிர என்ன இருக்கு அப்படி கேட்டிங்கனா scenario outlines with examples அப்படினு ஒன்னு இருக்கு. அப்புறம் background அப்படினு ஒரு keyword இருக்கு. அது வந்து நம்ம போக போக இன்னும் டீடைலா பார்க்கலாம். ஓகே, அது தவிர வேற என்ன syntax இருக்குனா இந்த 5 syntax வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து given, when, and then but. Okay, so given அப்படின்றது வந்து இது வந்து உங்களோட டெஸ்டோட ஒரு ப்ரீ கண்டிஷன். ஓகே, when அப்படினா உங்க டெஸ்ட் கேஸ் வந்து एक्चुअली எங்க இருந்து வந்து begins or start வந்து ஆகுது. and அப்படினா அது வந்து ஒரு சும்மா ஸ்டேட்மென்ட், அது एक्चुअली டம்மி தான். லைக் 2-3 ஸ்டேட்மென்ட் எழுதுறோம் அப்படினா and வந்து நடுவுல போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஓகே, then அப்படினா ஒரு வேலிடேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். தென்னும் சரி or but ரெண்டுமே வந்து validation purpose-க்காக யூஸ் பண்ணுவோம், அதாவது assert பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். பாசிட்டிவ் அவுட்கமா வருது, பாசிட்டிவ் அவுட்கமா எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படினா அது வந்து then அப்படினு சொல்வோம். அதே வந்து நெகட்டிவா வரணும் அப்படினா but அப்படிங்கற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். சோ Gherkin syntax வந்து அவ்வளவுதான். இத பேஸ் பண்ணி நிறைய feature files வந்து எழுதலாம். சோ first நம்ம இன்னைக்கு ஒரு feature file எப்படி எழுதுறது அப்படினு பாப்போம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி Eclipse-ல ஒரு plugin வேணும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ help-ல போய்ட்டு Eclipse Marketplace அதை கிளிக் பண்ணுங்க. இங்க search-ல போய்ட்டு cucumber அப்படினு டைப் பண்ணி enter பண்ணுங்க. சோ first பாத்தீங்கன்னா 2 suggestions வரும். ஒன்னு வந்து cucumber eclipse னு வரும், இன்னொரு வந்து natural அப்படினு வரும். சோ நம்ம வந்து first one வந்து install பண்ணிக்கலாம். install பண்ணுங்க, ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் என்ஜின்ல கூட இதே மாதிரி பண்ணியிருப்போம். இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 5 to 10 minutes or 15 minutes கூட ஆகலாம், depends on your system and internet speed. ஓகே, வீடியோல நான் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி அந்த இன்ஸ்டாலேஷன் பார்ட் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போட்டுறேன். அண்ட் அது இல்லாமல் என்னோட எக்லிப்ஸ்ல ஆல்ரெடி அது இருக்கு, அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா there are no license to review அப்படினு வருது. எனக்கா நான் வந்து ஆல்ரெடி எக்லிப்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு வரல. உங்க சினாரியோல என்ன ஆகும் அப்படினா ஒரு செக் பாக்ஸ், ஒரு ரேடியோ பட்டன் அந்த மாதிரி வரும். ஐ அக்செப்ட் தி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்தா அப்புறம் ஒரு இந்த மாதிரி பாப்அப் ஒன்று வரும். ஓகே, இன்ஸ்டால் எனிவே அப்படினு வரும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அது இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படினா ரீஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், இந்த மாதிரி வரும். அது வந்து ரீஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்லிப்ஸ் க்ளோஸ் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நம்ம ப்ளகின் வந்து போட்டாச்சு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணியிருப்போம். டிபெண்டன்சிஸ் அப்படின்னா நம்மளோட ஜாவா ஃபைல்லாம் இருக்கும். ஸோ ஜாவாவோட கோர் லைப்ரரிஸ்லாம் ஃபைல்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து பண்டில் பண்ணி ஜார் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. நம்ம மேவன் யூஸ் பண்ணி அதை நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அது வந்து கோடு சஜஷன்ஸ்லாம் வர அதுக்கப்புறம் கியூக்கும்பர்னு என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜாவாவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. ப்ளகின் எதுக்கு அப்படின்னா ப்ளகின் வந்து ஒரு சாஃப்ட்வேர், அது வந்து எக்லிப்ஸ்க்கு வந்து புரியணும் லைக் நம்ம என்ன ஃபைல் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து SRC test Java என்ற ஃபோல்டரில் தான் வந்து எல்லாமே வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்துட்டு ஃபோல்டர் அப்படின்னு கொடுங்க. இங்கே வந்து நான் வந்து என்னோடய ஃபீச்சர்ஸ் ஃபைல்ஸ்லாம் வைக்க போகிறேன். ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபீச்சர்ஸ் இல்லாமல் நம்ம ஸ்டோரிஸ் ஒரு ஸ்டோரி அப்படின்னு கூட நம்ம நேம் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபினிஷ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் ரைட் கிளிக் பண்ணி நியூ எப்போவுமே கிளாஸ் எழுதுவோம் கரெக்டாக. ஸோ அது வந்து ஜாவா ரிலேட்டட், பட் இது வந்து ஒரு ஃபைல். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபைல் அப்படின்னு சொல்லுங்கள். சப்போஸ் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்கே விண்டோவில் போயிட்டு பெர்ஸ்பெக்டிவ்னு இருக்கும். ஓகே, பெர்ஸ்பெக்டிவில் போய்ட்டு ஓப்பன் பெர்ஸ்பெக்டிவில் போய்ட்டு இங்கே ஜாவா வரும். சப்போஸ் வரலன்னா அதரில் போய்ட்டு இந்த மாதிரி ஜாவா டிஃபால்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து ஓப்பன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேக்கேஜில் ரைட் கிளிக் பண்ணி நியூ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைல் ஆப்ஷன் வந்து வரும். இல்லைனா சிம்பிளாக அதரில் போய்ட்டு கூட ஃபைல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, அப்புறம் ஒரு ஃபைலோட நேம் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லாகின் டாட் ஃபீச்சர். ஓகே, ஸோ லாகின்ன்றது என்னோடய ஃபைல் நேம், டாட் ஃபீச்சர்ன்றது ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, இப்போ நான் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தேன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ளகின் போட்டிருக்கோம் கரெக்டாக. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு, பட் நம்ம வந்து டெலிட் பண்ணிவிடுவோம். ஓகே, டெலிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக எழுதலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து ஒரு ஃபீச்சர் என்ற கீவேர்டில் தான் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபைல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது என்ன ஃபீச்சர் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டெஸ்டிங்காக இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனோடு ஒரு சும்மா ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ புக் கார்ட் அப்ளிகேஷன் டெமோ சம்திங் லைக் தட் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஃபீச்சருக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சினாரியோ அப்படின்னு வரும். ஓகே, ஸோ சினாரியோ ஆர் சினாரியோ அவுட்லைன்ஸ் அப்படின்னு வரும். சினாரியோ அவுட்லைன்ஸ் நம்ம வேறு ஒரு எக்ஸாம்பிள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதுக்கு சினாரியோ மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ சினாரியோஸ் இல்லை, அது வந்து சினாரியோ. ஓகே, ஸோ சினாரியோவில் சினாரியோக்கு ஒரு நேம் கொடுப்போம். ஓகே, ஸோ புக் கார்ட் அப்ளிகேஷன் டெமோலாம் நிறைய டெமோ நம்ம காட்டலாம் கரெக்டாக. நம்ம வந்து லாகின் பண்ணலாம், சைன்இன் பண்ணலாம், சைன்அப் பண்ணலாம், இந்த ப்ராடக்ட்லாம் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு செக் அவுட்லாம் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ இது இந்த பர்டிகுலர் சினாரியோ இது எதை பற்றி பேச போகுது அப்படின்னா லாகின் பற்றி பேச போகுது. ஓகே, ஸோ நான் வந்து லாகின் ஷுட் பி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினாரியோட நேம் கொடுக்குறோம். ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ப்ரீ கண்டிஷன் வந்து எழுத போகிறோம். என்ன ப்ரீ கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் என்ன சினாரியோ அப்படின்னா நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு போகணும், போயிட்டு லாகினை கிளிக் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஸ்டெப் வந்து எழுதுவோம். ஓகேவா, ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே கியூகம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக எழுதுவாங்க. அது வந்து ஒரு விதமான ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கலாம், ரூல்ஸ் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஓகே, ஒரு விதமான ஸ்டாண்டர்டு, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ஆர் தேர்ட் பர்சன் வியூ. அதாவது எழுதும் போது ஐ என்டர் தி யூசர் நேம் ஆஸ் சம் யூசர் நேம், ஐ என்டர் தி யூசர் நேம் ஆஸ் பாஸ்வேர்ட் சம் பாஸ்வேர்ட் அந்த மாதிரி சொல்லலாம். இல்லைனா யூசர் என்டர்ஸ் தி யூசர் நேம் ஆஸ், யூசர் என்டர் தி பாஸ்வேர்ட் ஆஸ் அந்த மாதிரி தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சொல்லலாம். ஓகே, நான் வந்து தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து போகிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிவன் அப்படின்ற கீவேர்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, எதுக்கு கிவன் அப்படின்னா கிவன் இஸ் லைக் யுவர் ப்ரீ கண்டிஷன், ஒரு ப்ரீ கண்டிஷன் தானே. ஸோ நான் லாகின் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். அது வந்து என்னோட ஆக்சுவல் டெஸ்ட். லாகின் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து ப்ரீ கண்டிஷன் தான். ஓகே, ஸோ கிவன் யூசர் ஷுட் navigate to the application something like that. Okay, and திருப்பியும் again given. So next one வந்து நம்மளோட ப்ரீ கண்டிஷன் தான் இருக்கும். ஓகேவா, யூசர் கிளிக்ஸ் ஆன் தி லாகின் பட்டன். ஸோ யூசர் click on the login link. Okay, next one the user enter the password, right? So given user enter the password as first on the username. So username as Tony and then given அதே சேம் தான் வரும். ஸோ இங்கே யூசர் நேமுக்கு அதில் நம்ம வந்து யூசர் என்டர் தி பாஸ்வேர்டு ஆஸ் பாஸ் 1 2 3 4 சம்திங் லைக் தேட். ஓகே, அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாகின் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ லாகின் இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் லாகின் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஆக்சுவல் டெஸ்ட் இங்கே தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இல்லை நீங்கள் ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறீங்க, கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் வந்து ஆக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து வெனில் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஸோ வென் user clicks the login and click the login button. Okay, now on the positive scenario, positive scenario and then but then the keyword use correct. So then login should be success. Okay, so you will feature file, you will feature file. So right click panni pretty format kuthina alaga indha mari format vanda aidum. Okay va, so ipo idu read panninga appadina read pandrathu mari irukla, like given user should navigate to the application, given 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 appadina multiple times varudhu. So instead of giving given multiple times nama enna pannalana and vand use pannalam. Okay, so and user and clicks on the login and okay, so ipo read panni paarengala, it's like given user should navigate to the application and user clicks on the login link and user enter the username as Tony and user enter the password as something. When user clicks on the login button, then login should be success. Okay, so this is a positive scenario. Now already sonna mari or feature file kulla or feature kulla nama nariya scenarios vandu veikalam correct. So inga vandu innor scenario eldirkom, indha scenario vandu login should be failed, something like that. Okay, idu vandu fail aagum. Fail ஆகணும்னா என்ன கண்டிஷன், இப்போ என்னோட பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ pass12 அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன், பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருக்குது. அப்போ when user clicks on the login button, இப்போ நம்ம வந்து நெகட்டிவ் scenario வந்து டெஸ்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், இங்கே தென்னுக்கு பதில் பட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம். இங்கே வந்து லாகின் ஷுட் பி ஃபெயில், லாகின் ஷுட் ஃபெயில், சம்திங் லைக் தட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபைலை வந்து எழுதுகிறோம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபைல் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன வரும் அப்படின்னா ஃபீச்சர்ன்ற கீவேர்டு வரும். அதில் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு மாடியூலோட நேமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. சினாரியோஸ் மல்டிபிள் இருக்கலாம். ஸோ மல்டிபிள் சினாரியோஸ் வந்து நம்ம வந்து எழுதலாம். அண்ட் இதில் வந்து கிவன் அண்ட் வென் தென் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். இங்கே அண்ட் எழுதினாலும் தப்பு இல்லை, பட் ஐ மீன் கிவன் எழுதினாலும் தப்பு இல்லை, பட் ஏன் அண்ட் எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு ரீடபிலிட்டிக்காக தான். அதை மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிவன் போட்டாலும் ஒர்க் ஆகும், எல்லா இடத்துல வென் போட்டாலும் ஒர்க் ஆகும், எல்லா இடத்துல தென் போட்டாலும் ஒர்க் ஆகும், எந்த கீவேர்டு எங்கே வேணால் போட்டாலும் ஒர்க் ஆகும். அது நான் உங்களுக்கு கோட் அடிக்கும் போது சொல்கிறேன். பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எழுதுறது தான். ஸோ ரீட் பண்ணும்போதே நம்மளுக்கு புரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் முக்கியமாக பிடிடி யூஸ் பண்ணுற காரணமே அது தான். லைக் நம்ம ஒரு ஸ்டோரியை ரீட் பண்ணும் போதே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து புரியணும். அண்ட் முக்கியமாக நிறைய கொஸ்டின்ஸ் வரும். லைக் ஒரு சினாரியோக்குள்ளே ஒரு கிவன் தான் யூஸ் பண்ணணுமா, ஒரு வென் தான் யூஸ் பண்ணணுமா, ஒரு தென்னு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சொல்லலாம், இல்லையும் சொல்லலாம். அது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. நான் பர்சனலாக வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சினாரியோவில் வந்து ஒரு கிவன் தான் இருக்கும். ஓகேவா, அண்ட் வென்னு வந்து ஒன் டைம் தான் இருக்கும். இப்போ ஒரு ஏபிஐ டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வென் ஐ சென்ட் ஏ ரெக்வஸ்ட், ஒரு ரெக்வஸ்ட்டை நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய வேலிடேஷன் வைக்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் கோடு இருக்கணும், ஒரு ரெஸ்பான்ஸ் மெசேஜ் ஒன்று இருக்கணும், ஒரு ரெஸ்பான்ஸ் பாடி ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே வந்து வென் ஐ சென்ட் த ரெக்வஸ்ட் தென் ஸ்டேட்டஸ் கோட் ஷுட் பி 201, திஸ் மெசேஜ் ஷுட் பி கிரியேட்டட். அந்த மாதிரி தென் தென் மல்டிபிள் போடாமல் வென் ஐ சென்ட் எ ரெக்வஸ்ட் தென் த ரெக்வஸ்ட் த ரெஸ்பான்ஸ் கோட் ஷுட் பி 201 அண்ட் த ரெஸ்பான்ஸ் மெசேஜ் ஷுட் பி கிரியேட்டட். அந்த மாதிரி அண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து ஃபீச்சர் ஃபைல் எழுதும். இதை பார்த்து உங்களுக்கு டவுட் வரலாம், இது வெறும் ஃபீச்சர் ஃபைல் தானே, இதில் செலினியம் கோடே இல்லையே, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போத்துக்கு இது டம்மி தான், இது வந்து ஒர்க்லாம் ஆகாது. இது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபைல் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி லைக் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபீச்சர் ஃபைல் பேஸ் பண்ணி எப்படி செலினியம் கோடு எழுதுறது, ஸோ அதை வந்து ஸ்டெப் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், ஐ வில் பி ஹாப்பி டு ரிப்ளை. டடா பாபாய், டேக் கேர்.